أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இந்த கணவன் மனைவி கடையில் உள்ள நிறவங்களை நாங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொன்னால், பொதுவான ஒரு நிதானமான விளக்கம் எங்களுக்கு தேவையா இருக்கு. என்ன நிதானமான விளக்கம்? எதுலையுமே நாங்கள் அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, எதுலையுமே அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நான் கணவனாக இருக்கிறேன் என்கிறதுக்காக நான் நினைக்கிறதெல்லாம் என் மனைவி செய்யணும், முழுசாக நூற்றுக்கு நூறு ஏண்ட விருப்பத்துக்கு ஏப்ப அவன் நடக்கணும், இப்படி ஒரு கணவனை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு மனைவி நான் நினைக்கிற எல்லாத்தையும் என் வாப்பனை செஞ்சு தரணும் என்று நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எதிர்பார்க்கறத விட எதிர்பார்க்கறத 50-100% எதிர்பார்க்கிறோம், 52-54% அப்படி இருக்குதுன்னு சொன்னா 50 தாண்டா நம்ம அப்படியே சந்தோஷப்பட்டு கொண்டு போக வேண்டியதுதான். மனிதனுடைய வாழ்க்கையில எங்க போனாலும் குறைகளை நாங்க பார்த்து கொண்டிருந்தோம்டா, நிறை இருப்பது தெரியவே தெரியாது. நிறைகளை பார்த்து சந்தோஷப்பட நம்ம கற்றுக்கொள்ளணும். இது எல்லா விஷயத்துக்கும் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலக விவகாரங்களில் உங்களுக்கு மேல உள்ளவங்க நீங்க பார்க்காதீங்க, கீழே உள்ளவங்களை பாருங்க, அப்பதான் அல்லாஹ்வோட அருள் உங்களுக்கு விளங்கும். பொருளாதாரத்துல எனக்கு மேல உள்ளவனை பார்த்தா அவனுக்கு அப்படி இருக்குது எனக்கு இல்லையா, அவனுக்கு அப்படி இருக்குது எனக்கு இல்லையன்னு சொன்னா பில்கேச மிந்துற அளவுக்கு எனக்கு காசு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு ஆசை தீராது. உலகத்துல நான் தான் 1வது ஆண்டு வந்தா கூட அதுக்கு பிறகு அந்த 1வது இடத்தை தக்க வச்சுக்கொள்ளுன்ற அதுக்காக நான் உழைக்க வேண்டிய நிலைமை வரும். எனவே அதுல முடிவு கிடையாது. எனவே நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, கீழே உள்ளவங்களை பாருங்க, குறை எவ்வளவு குறையுதுன்னு பார்க்காதீங்க, எவ்வளவு கூடி இருக்குதுன்னு பாருங்க, அதை பார்த்து திருப்திப்பட்டுக் கொள்ளுங்கிற ஒரு அடிப்படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஒரு கணவனோ மனைவியோ எதிர்த்தரப்பார இடத்துல நம்ம எதிர்பார்க்கறது 100க்கு 100 இருக்கும்னு ஆசைப்படாதீங்க. ஏண்டா, எங்களால கூட நாங்க விரும்புற மாதிரி நடந்து கொள்ள இயலாது. நான் எப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்புறேனோ 100க்கு 100 என்னால் அப்படி நடந்து கொள்ள முடியாது. நீங்க என்ன செய்யணும் விரும்புறீங்களோ 100க்கு 100 நீங்க விரும்புற மாதிரி உங்களால செய்ய இயலாது. உங்களாலேயே நீங்க விரும்புற மாதிரி வாழ முடியாதுங்கிற போது உங்களோட மனைவி நீங்க விரும்புறது எல்லாத்தையும் செய்யணும் நீங்க ஆசைப்பட்டீங்கடா, நீங்க விரும்புற அவலத்தையும் அவன் நிறைவேற்றுறதாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கடா, அது சாத்தியம் இல்லை. ஒரு ரோபோவா இருந்தா நாங்க இருந்த கட்டளையெல்லாம் செஞ்சுட்டு போகும். ஏன்னா அதுக்கு கொடுக்குற அந்த உத்தரவுக்கேப்ப அது செயல்படும். ஆனா அவங்க ஆசா பாசம் உள்ள எதிர்பார்ப்புகள் உள்ள ஒரு உயிர். எனவே நாங்க விரும்புறத முழுசா அவங்க செய்வாங்க, செய்யணும் எதிர்பார்க்க கூடாது. மனைவியும் நாம் விரும்புற மாதிரி முழுசா 100க்கு 100 என மாப்பிள்ள இருக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. ஓரளவு நம்ம விரும்பக்கூடிய நலவுகள் இருக்குதுன்னு சொன்னா அந்த நலவை பார்த்து நாங்க திருப்தி பண்ணக்கூட பழக வேண்டும். அப்படி நாங்க பழகிட்டோம்னு சொன்னா கணவனுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு ரொம்ப குறைவா தெரியாது. வெறுப்போடு பார்க்கும்போதுதான், இது கணவன் மனைவிக்கு மட்டுமில்ல, உலகத்துல நாங்க யார வெறுப்பா பாக்குறோமோ அவங்களோட சின்ன சின்ன பிழைகள் கூட எங்களுக்கு பெரிய பிழையா தெரியும். அது யாரா இருந்தாலும் சரி, உலகத்துல நாங்க யார நேசத்தோட பாக்குறோமோ அவங்களோட பெரிய பிழைகளும் எங்களுக்கு சின்னதா தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, எங்களோட சொந்த பிள்ளைகள் நிறைய தப்பு செய்வாங்க. தப்பு செய்யற நேரம் அவங்க மேல அடிக்கொண்டு கோபம் வருது. அந்த கோபம் அந்த சில நொடிகள் தாண்டதுக்கு அப்புறம் மனசுல இருக்குதா? ஒருவேளை தவறு செஞ்ச பிள்ளைக்கு அடிச்சாலும் படுக்கும் போது நம்ம பார்த்து கவலைப்படுறோம், சில நேரங்களில் கண்ணீர் விடுறோம். என்னன்னு சொன்னா, அவங்க மேல எங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பால அவங்க செய்யற பிழை எங்களுக்கு பெருசா தெரியாது. எனவே அல்லாஹ் தந்த இந்த அன்பை நாங்க மனசுல ஆழமா பதிஞ்சு கொண்டோம்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை எங்களுடைய உள்ளத்துல ஏத்தி கொள்ளாம இருந்தோம்னு சொன்னா, மனைவியினுடைய பெரிய தவறுகள் எங்களுக்கு பெருசா தெரியாது. சின்ன தவறையும் பெருப்பிக்கிற போக்கு வராது. கணவன் மேல அவர்களுடைய நலவுகள் இருக்குது என்கிறது நலவுகளையே நாங்கள் லிஸ்ட் பண்ணி கொண்டிருந்தோம்னு சொன்னா, அவர் விடக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்களுக்கு பெருசா தெரியாது. நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை உண்டாக்கிட்டோன்னு வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேல அதிருப்திகளை உண்டாக்கிட்டோன்னு வைங்க, அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, அதுதான் ஒரு பழமொழி சொன்னாங்க, வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டியை பிடிக்கலன்னு சொன்னா சும்மா போகும்போது கால் தட்டிப்பட்டாலும் என்னடி உதஞ்சிட்டு போறாங்கன்னா கேட்பாங்க. அது தட்டிப்பட்ட மாதிரி தெரியாது, வேணும்னு தான் உதஞ்ச, நீ வேணும்னு தான் இதை உதஞ்சிருப்பாய். சில நேரங்களில் மாப்பிளமாருக்கு கையில் இருக்கக்கூடிய சாமான் கவலை கீழே விழுந்துடும், அதை கொஞ்சம் எடுன்னு சொன்னால் என்னை கீழே குனிய வைக்கணுன்றதுக்காக இவர் போட்டிருப்பார், என்னை பணிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலை செஞ்சிருப்பார்.
அது ஏன்னு சொன்னா நம்ம அவங்கள வெறுப்போட பாக்குறோம், அன்போட பாக்குறோம்னு சொல்லிச்சா சொல்லாமலே எடுத்து கொடுக்க கூடிய மனநிலை வரும். எனவே நாங்க அதாவது என்ன மனநிலையை கொண்டு வரணும்னு சொல்லிச்சுனா, கணவன்ட்ட இன்னென்ன நனவுகள் இருக்குது, மனுஷன் தானே இன்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். மனைவிட்ட இன்னும் இவ்வளவு நன்மை இருக்குது, இன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பிள்ளை இருக்குது, இதை நாங்க அந்த அவங்க மேல உள்ள அந்த மதிப்பு மரியாதைய அன்பை குறைய விடாம நாங்க பாத்துக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைய விட்டுட்டோம்னு சொன்னா அது என்ன செய்யுதா, கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை ஏத்துறதுக்கான இடமாகும். அன்பு குறையும் போது அப்படியே வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு போகும். அதுக்கு பிறகு பிழை இல்லாத விஷயங்களும் பிழையாக தெரியும். சிரிச்சதை பார்த்தா கிண்டல் பண்ண மாதிரி தெரியும், சும்மா இருக்கிறத பார்த்தா முறைக்கிற மாதிரி தெரியும். அப்ப இது வித்தியாசம் வித்தியாசமான உணர்வுகளை உண்டாக்கும். எனவே இதுல நம்ம கவனமா இருக்கணும். மனைவி மேல உங்களுக்கு கொஞ்சமா கோபம் வருதுன்னு சொன்னா அந்த நேரம் அவன் மேல அனுதாபப்படுறதுக்கு ஏதாவது நீங்க பாத்துக்கோங்க. பரவாயில்லையே, இவ எனக்காக இன்னும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாவ, எனக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறா, அப்படி ஏதாவது ஒரு பரிதாபத்தை நீங்க உண்டாக்கி கொடுங்க. அப்படி உண்டாக்கலன்னு சொன்னா உங்க வாழ்க்கை பரிதாபம் ஆயிரும். ஏன்னா உங்க நிம்மதிங்கிறது உங்க மனைவியுடைய கையில இருக்குது. அவ கொஞ்சம் உங்களுக்கு தொல்லதாராம வச்சுட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடும். எனவே எங்களுடைய வாழ்க்கை அதாவது நிம்மதி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா சில அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஃப்ரக் மோமினத்தன் இதா கரிய மின்ஹா ஹுலுக்கன் ரதிய மின்ஹா ஆஹர். மூமினான எந்த ஒரு ஆணும் மூமினான தன் மனைவியை அவனிடத்துல காணப்படக்கூடிய குறைகளுக்காக விட்டுட வேண்டாம். இதா கரிய மின்ஹா ஹுலுக்கன் ரதிய மின்ஹா ஆஹர். அவற்றை ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க விருப்ப கண்டா அவற்ற திருப்தியான விஷயங்கள் இருக்குதே அதை நீங்க நினைச்சு பாருங்க. வெறுப்பையே தவறையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வெறுப்பு உண்டாக ஆரம்பிக்கும். நீங்க அதை தவறு இது உலக வாழ்க்கையில யார் மேலேயும் எங்களுக்கு அதிகமா வெறுப்பு வருதுன்னு சொன்னா அந்த நேரம் அவங்க மேல உள்ள நனவுகளை நாங்க நினைச்சு பார்க்கணும். ஏன்னு சொன்னா வரம்பு மீறி அன்பு வைக்கிறதும் வரம்பு மீறி வெறுப்பு வைக்கிறதும் ஒரு மூமியினுடைய பண்பா இருக்காது. யார் மேல நீங்க அன்பு வைக்கிறதா இருந்தாலும் அளவா வைங்க, வெறுக்கிறதா இருந்தாலும் அளவா வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒருவர் மீது அன்பு வைக்கிறதா இருந்தா அளவா அன்பு வைங்க. ஏனென்றால் நீங்க யாரை இன்று நேசிக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிரியாகலாம். உங்க எதிரி இருக்கிறார், எதிரியோடு நடந்து கொள்கிற போது அளவோட எதிர்ப்பை வெளிப்படுத்துங்க. ஏனென்றால் அவர் உங்களுக்கு எதிரியா இருக்கிற ஒரு காலத்தில் உங்களுக்கு நண்பராகலாம். அந்த நண்பனாக ஆக முடியாத அளவுக்கு வாசலை அடைக்கிற அளவுக்கு முரட்டுத்தனமா நீங்க உங்களுடைய எதிர்ப்பை காட்டிடாதீங்க என்று அடிப்படையில் நபிசலா சொல்றாங்க. எனவே இது எங்களுடைய அன்றாட எல்லா வாழ்க்கைக்கும் இது எங்களுக்கு தேவையானது. கணவன் மனைவி விஷயத்தில் எத்தனை நாங்கள் பார்க்கணும், குறைய காக்கும் போது குறையே நினைச்சிட்டு இருக்காம நிறைகளை பார்த்துட்டு திருப்திப்பட்டுக் கொள்ளுங்க. பரவாயில்லை, இன்னென்ன விஷயத்துல குறை இருந்தாலும் இன்னென்ன விஷயங்கள்ல நலவு இருக்குது என்கிற அளவுல திருப்திப்பட கற்றுக்கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித்தராங்க.